கொஞ்சம் ஈஸி லெவல்ல இருந்து மீடியம் லெவல் வரைக்கும் இந்த क्वेश्चंस இருக்கும். ஏன்னா SSC ஸ்டாண்டர்ட்னால அந்த லெவல்ல தான் क्वेश्चंस கேக்குறாங்க. ஏதாவது குரூப் 4 லெவல் மாதிரி தான குரூப் 4 இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒரு படி மேலே கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு क्वेश्चन வச்சு நம்ம டிஸ்கஷன் செய்றோம்ல அதுதான் இங்க முக்கியம். நம்ம ஒரு ரிவிஷன் பண்றோம்ல ஒட்டுமொத்தமா அந்த क्वेश्चन அனலைஸ் பண்றோம்ல அதான் இங்க முக்கியம். கொஸ்டின் ஈஸி லெவலா மீடியம் லெவலா டிபியூ லெவலா தாண்டி அந்த கொஸ்டின் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம் அதான் முக்கியம் சரியா சோ அந்த அடிப்படையில ஒரு ஈஸி டு மீடியம் லெவல் கொஸ்டின் கொஞ்சம் ஜாலியாவே நம்ம பாக்கலாம் அதே ஆறுல இருந்து பத்து வரைக்கும் தான் பதினொன்னு பன்னெண்டுக்குள்ள போல ஆறுல இருந்து பத்து தான் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் ஆறுல இருந்து பத்து தான் சரியா சோ ஸ்ட்ரைட்டா போலாம் வீடியோக்குள்ள போலாம் ரைட்டா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் டாஷ் கண்ட்ரி அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எந்த நாடுன்னு கேட்கிறாங்க உலகத்திலேயே அரசியலமைப்பு சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் அதாவது அரசியலமைப்பு நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு எந்த நாடு குரல் கொடுத்து அதை வந்து உருவாக்கவும் செஞ்சது அப்படின்னா அமெரிக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆயிரத்தி ஏழ்நூறுகளே அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஸ்லேயே அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க அதாவது அந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் பெற்றோம் டக்குனு சுதந்திரம் வாங்கின கையோடய வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு அரசு சட்ட புத்தகம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவோம் சரியா உலகத்துல பழமையான கான்ஸ்டியூஷன் புக்கு வந்து இவங்களோட தான் அமெரிக்கா நாடோடு தான் நம்ம இந்தியாவோட அரசன சட்ட புத்தகம் எப்ப எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அப்ப எழுதி முடிக்கப்பட்டது நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் புக்கு எப்ப எழுதி முடிக்கிறாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு எப்ப நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா நைன்டீன் பிப்டி ஜனவரி இருபத்தாறு

கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு ஹால வந்து ரெடி பண்ணி கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எந்த குழு கேபினெட் குழு சாதாரணப்படிதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ல இருந்தது அது உருவாயிருக்கு அது அங்கதான் உட்காந்து வந்து கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதியிருக்காங்க சரியா வரைவு குழு அந்த வரைவு குழு இருப்பாங்களே அம்பேகா கூட இருக்கக்கூடிய அந்த ஏழு பேர் அவங்க தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சாங்க கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சது இந்திய கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துருச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் மொத்தம் எவ்வளவு செலவாச்சுன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம வந்து வெளியில இருந்து அந்த சோ அம்பேத்கர் எடுத்தாரு அப்படின்னா அறுபது நாடுகள்ல இருந்து எடுத்தாரு அறுபது நாடுகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி இருக்காரு அம்பேத்கர் அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் எடுத்துக்கிச்சு ஒட்டு மொத்த கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு முடிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அது நடைமுறை ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன்டீன் சரியா சரி இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க அரசியல் நிர்ணய சபை அமைச்சு தரதுக்கான அந்த பிளான் போட்டு கொடுத்தது வந்து எந்த குழுனா கேபினட் குழு கேபினெட் குழு சரியா அதான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நீண்ட அரசியலமைப்பு சட்ட புத்தகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் சரியா ரொம்ப நீண்டவா இருக்கும் நிறைய இருக்கும் உள்ள வந்து தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும் சிஏஜினா யாரு மாதிரி எல்லாமே வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இருக்கும் சரி அதனால வந்து லென்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி எல்லாம் கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் த பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன் பை த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்னா எட்வின் ஹெட்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இது வந்து எய்த் ஸ்கூல் புக்ல இருக்கும் நினைக்கிறேன் எட்வின் ஹெட்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இந்த எட்வின் மற்றும் ஹெர்பர்ட் இந்த ரெண்டு பேர்தான் வந்து நம்ம இது வந்து பழைய ஹவுஸ் அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் இப்போ புதுசு கட்டிட்டாங்களே சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு புதிய கட்டிடம் இப்ப கட்டிட்டாங்க இப்ப பலஸ் இருக்குல்ல இது வந்து இப்ப மியூசியமா இருக்கு இன்னைக்கு மாத்திட்டாரு மோடி சரியா இதை எட்வினும் ஹெர்பர்ட்டுங்க எப்ப கட்டுறதுக்கான பிளான தொடங்குறாங்கன்னா அதாவது அதுக்கான டிராப்ட் எப்ப ரெடி பண்றாங்க அது கட்டிடம் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான வரைவு எப்ப ரெடி பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சரியா எப்ப கட்டி முடிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கட்டி முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கட்டி முடிக்கிறாங்க பார்லிமெண்ட் பில்டிங் கட்டி முடிச்சப்ப வைஸ்ராய் அந்தவர் யார் அப்படின்னா இந்தியாவில் இருவின் இதை வந்து கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க பார்லிமெண்ட் பில்டிங் கட்டி முடிச்சப்ப வைஸ்ராய் அந்தவர் யார் அப்படின்னா இருவின் சரியா இது எல்லாமே பழைய பார்லிமெண்ட் பில்டிங் பழைய பார்லிமெண்ட் பில்டிங் வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு தனித்தனியா இருக்கும் ஜாயின் செட்டிங் கூட்டு அமர்வு ஹாலுக்குன்னு ஒன்று தனியாக இருக்கும் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா லோக்சபா ஹாலே அதாவது புது பார்லிமெண்ட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா மக்களவைக்கு ஹாலே வந்து கூட்டமர்வு ஆலா மாத்திருவான் மாத்திரலாம் அப்ப சரியா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு செட் பண்ணிருக்காங்க கட்டியிருக்காங்க சரியா ஞாபகம் எட்வின் மற்றும் ஹெர்பர்ட் இந்த புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டி முடிச்ச கையோடே வந்து பகத்சிங்கும் பத்திகிரேஷ் பாம்பு போட்டிருப்பார் நானும் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸ்ல நிறைய கிளாஸஸ்ல சரியா தனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் அட் மெட்ராஸ் எயிட்டி எயிட் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் எல்லாமே புக்ல இருந்து எட்டு இரண்டாம் ஜேம்ஸ் அதாவது இரண்டாம் ஜேம்ஸ் மன்னர் நினைக்கிறேன் கிங் ஜேம்ஸ் ஜேம்ஸ் மன்னர் தான் அதுக்கான அந்த பரிந்துரையை கொடுப்பாரு ஓகே நீங்க வந்து ஆரம்பிங்க ஒரு கார்பரேஷன் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிசிபல் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் இதான் இந்தியாலே அண்டர் விச்ம்ஜென்சி கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் ஒரு குடியரசுத் தலைவர் நினைச்சா மாநில அரசை கலைக்க முடியுங்க மாநில அரசுல பெரும்பான்மையை நிரூபிக்கல இல்லன்னா மாநில அரசு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைச்சு கலைத்து விட்டு அங்க ஆளுநர் ஆட்சியை போடலாம் இத சொல்றது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் த்ரீஸ் இதுக்கு இன்னொரு ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசர நிலையம் கூட சொல்லலாம்

கேட்கலையா முன்னூத்தி ஐம்பத்தாறு போட்டுறாங்க அங்க பிரசிடன்ட் ரூல போட்டு அதாவது ஆளுநர் ஆட்சியை போட்டு சரியா சோ த்ரீ சிக்ஸ்டி நிதி அவசர நிலை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மத்திய அரசு சொல்வதை மாநில அரசு கேட்க வேண்டும் இன் விச் கண்ட்ரி இஸ் ரூலிங் டூ பார்ட்டி சிஸ்டம் எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது இரு கட்சி முறை ரெண்டு கட்சி தான் இருக்கணும் அப்படின்னா யூகே சரியா இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க நயன்த்து ஸ்கூல் புக்னு நினைக்கிறேன் நயன்த்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க சைனா வந்து ஒற்றை கட்சி முறை ஒரு கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்கும் சரி இது வந்து சிங்கிள் பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி சைனா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவும் சிங்கிள் பார்ட்டி முறை பிரான்ஸ் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் பல கட்சி முறைன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க பிரான்ஸ் மட்டும் பல கட்சி முறை இல்லை இந்தியாவும் எடுத்துக்காட்டு ஸ்ரீலங்கா எடுத்துக்காட்டு

மேக்ஸ் கரெக்ட்லி த ரைட்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி வாக்களிக்கும் உரிமைங்கிறது என்ன உரிமை அரசியல் உரிமை ஏ வந்து த்ரீ சரியா ரைட் டு ஃபார்ம் யூனியன் சங்கம் அமைப்புக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை சுதந்திர உரிமைங்கிறது எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் பத்தொன்பது சரியா ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து கல்ச்சுரல் ரைட்ஸ் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் ஜல்லிக்கட்டுக்காக போராடணும்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் படி தான் போராடணும் சரியா சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் எந்த எந்த இது ரைட் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரியா குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வந்துடும் எதிரான உரிமையில ஒரு பகுதி தான் தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு தொழிலாளர் ஆர்டிகல் இருபத்தி நாலு சுதந்திரத்துக்கான உரிமை ரைட் டு ஃப்ரீடம் நிறைய இருக்கும் அதுல இந்த ஃபார்ம் யூனியன் வந்து ஆர்டிகல் பத்தொம்போது கல்ச்சுரல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ரைட் டு ஓட்டு ஓட்டு போடுற உரிமை வந்து அவர் அரசியல் உரிமை இன்னைக்கு டேட்ல ஓட்டு போடுறதுக்கான வயது வயது வருமானு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு முன்னாடி இருபத்தி இருந்துருக்கும் வந்திருக்கும் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் வந்து அறுபத்தி ஒன்னா சட்ட திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு ஓட்டு போடுற வயசு இருபத்தி ஒன்னு பத்தொன்பதுக்கு குறைச்சிருப்பாரு தெரியும் நினைக்கிறேன் சட்ட திட்டம் படிச்சிருந்தா தெரியும் சரியா அடுத்து வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இயற்கை அடையாத இலக்கை அடையாத ஐந்தாவது திட்டங்கள் என்ன அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணாத ஐந்தாவது திட்டம் என்னன்னு கேக்குறாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு பிளான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு ஹரோத் தோமர் மாதிரி இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு இப்போ ஃபஸ்ட் ஒன்னு ஆப்ஷன்லேயும் இருக்கக்கூடாது அவ இது ரெண்டையும் தூக்கிடுங்க மீதி ரெண்டு ஆன்சர் மீதி மீது ரெண்டு ஆன்சர் இங்க ரெண்டு மூணு இருக்கு இங்க ரெண்டு மூணு நாலு இருக்கு அப்போ நாலாவது மட்டும் செக் பண்ணிக்குவோம் ஃபைவ் அப்ளான் இலக்கை எல்லாம் ஒன்றும் அடையலைங்க சரியா ஃபோர்த்து பிளான் இலக்கை எல்லாம் ஒன்னும் அடையல தேர்டு ஃபைவ் அப்ளான் ஆல்ரெடி இந்தியா சைனா போட அடையலை ரெண்டாவது அடையல ஆல்ரெடி ரெண்டு மூணு இருக்கேன் நாலு மட்டும் இருக்கா தானே செக் பண்ணணும் இலக்கை அடையல ஆன்சர்ல வரும் அப்ப சரியா அப்ப ரெண்டு மூணு நாலு நாலு மஹலாபிஸ் தேர்ட் ஃபைவ் பிளானுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா கஜில் நாங்க ஐந்தாண்டு இந்திரா காந்தியை பிளான் போட்டாங்க அது அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச இலக்கை அங்க அடைய முடியல ஸ்கூல் புக்ல ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருப்பாங்க திஸ் ஃபெயில்டு இது தோல்வி அடைந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா முதல ஐந்தாம் திட்டம் மட்டும்தான் ஜெயித்தது இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சொல்லாம் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் தொழில் கொள்கை தான் இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு நேரு அறிவிச்சார் இந்தியா மிக்சர் எக்கனாமி சொல்லிட்டு இருக்கீங்களா அது அறிவிச்சது நேரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழில் கொள்கை தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொள்கை வரும் பட்டியல் ஏ பட்டியல் பி பட்டியல் சி மூணா பிரிப்பாங்க அதுல இந்திரா காந்தி ஆட்சியில் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி ஆட்சியில் ஒரு தொழில் கொள்கை மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்ப ஒரு தொழில் கொள்கை ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் அப்ப அதுக்கப்புறம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்ப எல்பிஜி வந்துருவாங்க இதா தொழில் கொள்கையோட வரலாறு சரியா எல்பிஜி வந்து எப்ப வந்திருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்ப நிதியமைச்சர் யாரு சிங் சரியா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கொஞ்சம் இது ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் ஏன்னா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இருக்கு ஏப்ரல் ஆறு ஞாபகம் வச்சுங்க ஏப்ரல் ஆறு இந்தியாவில் வரிகளை எப்படி பிரிக்கலாம் நேர்முக வரி மறைமுக வரி ரெண்டா பிரிக்கலாம் போத் ஏ அண்ட் பி இஸ் தன்சர் இந்தியா வரிகளை ரெண்டா பிரிக்கலாம் நேர்முக வரி மறைமுக வரி நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸு கார்ப்பரேட் டாக்ஸ் இது ரெண்டும் மெயினான டாக்ஸ் வருமான வரி நிறுவன வரி இது ரெண்டும் நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு சரியா மறைமுக வரி எடுத்துக்காட்டு மீதி எல்லா டாக்ஸும் ஜிஎஸ்டி வேட்டு ஏன்னா கலால் வரி கலால் வரினா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வசூலிக்க கூடிய வரி கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டினா என்ன பொருளை ஏற்றுமதி செய்பவர்கள்ட்ட இருந்தும் இறக்குமதி செய்பவர்கள் இருந்தும் வசூலிக்கூடிய வரி பேரு கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் சரியா சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் ரெண்டாயிரத்தி நமக்கு தெரியும் ஆனா மார்ச் இருபத்தொம்போது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வச்சு கேட்குறது இந்த வாட்டி குரூப் ஃபோர் குரூப் கேட்க நினைக்கிறேன் நோட் மார்ச் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எந்த ஆர்டிகல் நைன் கரெக்ட் ஜமீன்தாரி முறை நில அதாவது இது கரெக்ட்டா ஜமீன்தாரி முறைங்கிறது நில சுகாதாரர் முறை தான் அதாவது லேண்ட்லார்டு சிஸ்டம் தான் ஒன்றுங்கிறது கரெக்டு ஸோ ஒன்று கரெக்டுன்னு வந்தாலே உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன் வந்துடும் ஒன்று கரெக்ட் வந்தாலே மூணு ஆப்ஷன் இருக்கா ஓகே மகால்வாரி மகால்வாரி வந்து சொந்த சாகுபடி முறை தப்பு மகால்வாரி என்ன சொந்தமாக கொடுத்தாங்க பிரிட்டிஷு ரெண்டு வராது ஸோ ரெண்டு வராதுனாலே இந்த ஆப்ஷன் போயிடும் சரியா

நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது கரெக்ட் தான் ஒன்னு நாலு மூணு தப்பு இனவாரி ரயத்வாரி வராது சொந்த சாகுபடி எல்லாம் இல்ல மகால்வாரி அப்பெல்லாம் பிரிட்டிஷ் உடல இந்த ஜமீன்தாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு கான்வாலிஸ் ஆட்சி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த ரயத்வாரி ஆயிரத்தி எட்நூத்தி இருபது தாமஸ் முன்ரோ மற்றும் அலெக்சாண்டர் ரீட் ஆட்சி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த மஹால்வாரி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வில்லியம் பென்டிக் ஆட்சியர் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஓகேவா இந்த ஜமீன்தாரி வந்து பெங்கால் சுத்தூடாரம் ஃபுல்லாக அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இந்த ரயாத் மெட்ராஸ் பாம்பே ஃபுல்லாகவே அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இந்த மஹால் வாரி வந்து வட வடமேற்கு மாகாணங்கள் அதாவது பஞ்சாப் பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் அந்த இடத்துல அறிமுகம் செஞ்சுருப்பாங்க சரியா ஒன்று நாலு இஸ்த கரெக்டுங்க பின்னல் ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன பின்னல் நகரம் அதான் பேர்ல இருக்கேன் பின்னல் ஆடையின் நிட்டிங் சிட்டி சரியா பேர்ல இருக்கு ஏன்னா எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் இந்தியாவிலே நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடியது தமிழ்நாடுங்க நூல் கிண்ணம் அழைப்பாங்கன்னா தமிழ்நாடு எஃகு நகரம் சேலம்ங்க சேலம் வந்து எஃகு நகரம் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எதை அழைப்பாங்கன்னா சென்னைங்க சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் சுகாதார தலைநகரம் கூட சென்னை தான் ஹெல்த் கேபிடல் அதுவும் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா சென்னை ஆட்டோமொபைல்ஸ்னாலே சென்னை தான் ஆட்டோமொபைல்கள் என்னது சென்னை இந்த மாதிரி வந்து மாதிரி விஷயங்கள யூனிட் நயனு

அட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில சுதந்திரம் கிடைக்கிறப்பதான் அப்புறம் இதாக இருந்திருப்பார் லிந்தித்கோ வந்து யார் அப்படின்னா அந்த தனிநபர் சத்தியராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் அதாவது வயசலாக இருந்திருப்பாரு சரியா வேவல் தான் கரெக்டான ஆன்சர் வேவல் பிளான்னு சொல்லி படிச்சிருப்போம் மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கைங்கிறது ரெண்டாம் மைசூர் போர் திப்பு சுல்தானோட மைசூர் போர் இருக்குல்ல ரெண்டாம் மைசூர் போர் முடிந்த கையோட போட்ட ஒப்பந்தம் அது இது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல போட்டிருப்பாங்க அலாபாத் ஒப்பந்தம் இங்க பாருங்க இது ஈஸி அலாபாத் ஒப்பந்தம் பக்சார் போர் முடிஞ்ச கையோட இது ஒண்ணு வருமா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வருமாப்ப மேல அறுபத்தி அஞ்சு இருக்கு சோ டி ஒன்னு இருக்க ஒரே ஆப்ஷன் இதாங்க இந்த பி ஆப்ஷன் ஓகேவா டி ஒன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் இது வந்து மூன்றாம் மைசூர் போர் முடிவுல போட்டது ஸ்ரீரங்கப்பட்டினம் மூன்றாம் மைசூர் போர் சோ இது டூ வரும் பாரிஸ் வந்து த்ரீ வரும் பாரிஸ் வந்து த்ரீ வரும் சரியா சோ அப்படி பார்த்தோம்னா போர் த்ரீ டூ ஒன் இஸ் ஆன்சர்

முதல் நான்கு மாநில ஃபர்ஸ்ட் பாம்பாயா பம்பாயா அடுத்து கல்கட்டாவா அடுத்து மெட்ராஸா அடுத்து அலாபாத் முதல் நான்கு மாநில தெரிஞ்சு வச்சுங்க ஃபர்ஸ்ட் டபிள்யூசி பானர்ஜி இருந்திருப்பார் கரெக்டா அது தாதாபாய் நரோஜி இருந்திருப்பாரு கல்கட்டால அது பத்ருதீன் தியாப்ஜியா மெட்ராஸ்னா அப்புறம் ஜார்ஜ் யூலேவா அலாபாத் ஸோ மெட்ராஸ் அலாபாத் ஈசி ஸோ டி ஒன்னு டி ஒன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு இருக்கா அலாபாத் வந்து சி சி ரெண்டு சி ரெண்டு இதுல எது இருக்கு ஃபோர் த்ரீ டூ ஒன் இஸ் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் இஸ் ஆன்சர் இது ரெண்டும் கொஞ்சம் தொண்ணூறுகள் தாண்டாலே நம்ம மனப்படம் பண்ண முடியாது இது ரெண்டும் ஈஸி சரியா சாதை வரிச்சு அடிச்சிடலாம் ஆன்சர் மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் மூக் நாயக்னால அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச பத்திரிகை அவரோட மொழி தான் மராத்தி மொழியில இது வந்து வெளியிட்டிருப்பார் மராத்தி மொழியில வெளியிட்டிருப்பார் பேர்ல உங்களுக்கு பேரை வச்சு அடிக்கலாம் மூக் நாயக் அப்படியே மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சிடலாம் ஈஸியா அம்பேத்கர் தான் வந்து ஆர்பிஐ உருவாக்குறதுக்கான காரணக்கத்தவா இருந்தவர் அதாவது ஆஃப் ருபி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழ் அதாவது இதழ் வெளியிட்டு வெளியிட்டிருப்பாரு ஒரு ப்ராஜெக்ட் அது மூலமாக ஆர் பி உருவாக்கி இருப்பாங்க சரியா 비ஹஷ்크리த் ইর்கரினி சபை 비ஹஷ்크리த் ইর்கரினி சபை இது வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்ச ஒரு பத்திரிக்கை சரி அம்பேத்கர் ஆரம்பிச்ச ஒரு பத்திரிக்கை அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் இது வந்து அம்பேத்கர் எழுதிய புக் அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் இது வந்து அம்பேத்கர் எழுதிய புக் புத்தா அண்ட் தர்மா புத்தா அண்ட் தர்மா இதுவும் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் சரியா ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை இஸ் ரிலேட்டட் டு சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது பாரதியாருங்க கட்ட பாரதியார் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சந்திரிகையின் கதை தான் பாரதியார் வந்து கதை எழுதியிருப்பாரு அதுல சந்திரிகையின் கதை வந்து இறுதி கட்ட கதையாக திகழ்கிறது இது வந்து பெண்கள் பெண்களோட திருமணம் இந்த பெண்களோட கல்வி இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குல்ல காதல் இந்த மாதிரி சமாச்சாரம் பத்தி எழுதியிருப்பாரு பாரதியார் சரியா ஞாபகம் வச்சுங்க அடுத்து தாகூரோட மனைவி பேர் இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க இதுல கேட்டிருக்காங்க மிருணாலினி தேவி கஸ்தூரி பாய் இருக்காது எப்படியும் லீலாவதி இருக்காது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆன்சர் மிருணாலினி தேவி சரியா தாகூரோட மனைவி மிருணாலினி தேவி டிஸ்கஸ் பண்ண எதுவும் இல்ல இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய யாரு இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய யாருன்னா கேப்டன் மோகன் சிங் நிறுவிப்பாரு யாரை தலைவரா போட்டிருப்பாங்கன்னா ராஜ்பிஹாரி போஸ்ட் ஒருத்தர போட்டிருப்பாரு தலைவரா கேப்டன் மோகன் சிங் யார வந்து இந்திய தேசிய ராணுவத்தின் பிரசிடென்ட் தலைவராக போட்டிருப்பாருன்னா ராஜ்பிஹாரி போஸ்ட் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் யார்ட்ட பொறுப்பு ஒப்படைப்பார்னா சுபாஷ் சந்திர போஸ்ட்டை பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பிடுவார் இதான் வந்து சாப்டர் அதாவது இந்திய தேச ராணுவத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேப்டன் மோகன் சிங் அவர் தலைமை தாங்கி நடத்துவார் யாருன்னா ராஜ்பிஹாரி போஸ் அதை யார்ட்ட ஒப்படைப்பார்னா சுபாஷ் சந்திர போஸ்ட்டு சரியா இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி அது சுபாஷ் சந்திர போஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஜெய் ஹிந்த் அசாத் இந்த் சொல்லக்கூடிய அந்த ரேடியோ அசாத் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி நிறைய அரசாங்கம் தனி அரசாங்கமே நடத்துவார் தனி அரசாங்கம் நடத்துவார் அதோட தலைமை இடம் பாத்தீங்கன்னா ரங்கூன்ல ஒன்னு இருக்கும் சிங்கப்பூர் ஒன்னு இருக்கும் சிங்கப்பூர் ரங்கூன் இந்த ரெண்டு இடத்துல வந்து தலைமை இடத்தை போடுவார் யாரு சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் சரியா தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் பால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் சுதேசி தினம்ங்க பேர்லே இருக்கு சுதேசி சுதேசி சரியா இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல அடிச்சு துவைச்ச விஷயம் பிபின் சந்திரபால் ரிலீஸ் அப்ப யார் கொண்டாடினா இவங்க தான் யாரு இந்த யார் கொண்டாடிப்பான்னா யாரு அதாவது சுபாஷ் சந்திர வம்சம் சுதேசி லீடர்ஸ் தமிழ்நாடு பிளான் டு செலிப்ரேட் தி வா சிதம்பரநாத கொண்டாடிப்பா வாதம்பரனார் மாடசாமி சரியா இந்த நபர்கள்லாம் கொண்டாடி அந்த சமயத்துல தான் உசியை வந்து கைது செய்வாங்க இந்த ஆசையோட ஆணையின் படி வா உசியை கைது செஞ்சிருப்பாங்க அதன் காரணமாக தான் வாஞ்சிநாதன் வந்து அந்த ஆசையை போட்டு தள்ளுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வாஞ்சிய மலையாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கதை சரியா சுதேசி தினம் அப்பதான் இது பண்ணியிருப்பாங்க வள்ளுவர் அதாவது கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் கல்லாதவர்கள் கல்லாத எதுவுமே கல்லாதவர்கள்னா அனிமல் அனிமலுடன் ஒப்படுகிறார் விலங்கு சரியா எதுமே உனக்கு எதுவுமே தெரிலையா அதாவது வள்ளுவர் அன்எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் பீப்புளை யார்கிட்ட ஒப்பிடுங்கன்னா விலங்கு சரியா அறிவு மனுஷன் மனுசைன்னா விலங்கு அந்த மாதிரி நீங்க ஒப்பிடலாம் சரியா என்பும் உரியர் பிறக்கு என்ற வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அன்புடையார் இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் அன்புடையார் வாட் டஸ் வல்லுவர் ஸ்டேட் அபவுட் பர்சன்ஸ் ஹூ வில் கிவ் அவே ஈவன் தட் போனஸ் டு த லவ்டு ஒன்ஸ் அன்புடையார் இங்க பாருங்க இங்கிலீஷ்ல திருக்குறள்ல நீங்க தமிழ்ல தெல்லாம் டக்குனு இங்கிலீஷ்ல பாருங்க லவ் லவ் முடிஞ்சு போச்சா ஹூ நவ் நாட் அது அப்படியே பாப்போம் ஹூ இஸ் ரெஃபர்ட் டு அ ஸ்கூல் இன் ஸ்பைட் ஆஃப் வாஸ்ட் லேர்னிங் பல கற்றும் கல்லார் ட்ரவர் என்ன வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் கல்லார் அறிவுலாதவர் அப்படினு சொல்லிட்டு பொருளோடு வாழாதார் அருளோடு வாழாதார் புகழோடு வாழாதார் உலகிலோடு ஓலாதார் இந்த நாலாவது மென் ஹூ கேனாட் லிவ் இன் ஆர் மணி வித் அவுட் சைட் போர்டு இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் ஓகேவா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் உலகிலோடு வாழாதார் அடுத்து ஹூ அக்கார்டிங் டு வள்ளுவர் வில் கெயின் ஹெவன் புத்தேன் அதாவது புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒன் ஊஸ் ஆனஸ்ட் ஒன் ஊ நவர் லைஸ் ஒன் ஊ நவர் ஸ்லாண்டர்ஸ் புறங்கூறாதார் பொய் சொல்லாதார் திருடாதார் திருடாதார் ஏன்னா ஆனஸ்டி தானே எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க திருடாதார் திருடாதார் அப்படிங்கறது ஆன்சர் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் பொருள் இல்லாதவர்கள் எவ்வாறு கருதுவார் இஸ் பார்த்தாலே யோசிச்சு அடிச்சிடலாம் இதெல்லாம் அடிச்சிடலாம் இது அடிச்சிடலாம் திருக்குறள் ஈஸியா அடிச்சிடலாம் சரியா இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின் வாட் இஸ் கிராமர் டு ஆஃப் ஆல் சென்சஸ் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எனக்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்

பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் டூ ஸ்கொயர் ஹச்ன்னு எடுத்துக்கோங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மாதிரியே இருக்குது அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிற அப்படியே அதே கொஸ்டின் தான் சரியா ஆர் ஒன் ஹெச் ஸ்கொயர் ஹெச் ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா அது ஹெச் டூ எஸ் டூனு எழுதிக்குங்க ஈக்குவல் டு டூ பை த்ரீன்னு போட்டுங்க ஏன்னா இந்த ரெண்டு விகிதம் தான் இந்த டூ பை த்ரீ அப்படின்னு அர்த்தம் சரியா ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பையன் பையன் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் ஆர் டூ ஸ்கொயர் எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ இருக்கா இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் ரெண்டாவது அதாவது ரேஷியோ ரேடே இஸ் ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஃபர்ஸ்ட் கோன் முதல் கோ அதாவது முதல் கூம்பின் உயரமானது அதாவது முதல் கூம்பின் உயரத்தின் ரெண்டு மடங்கு வந்து ரெண்டாவது கூம்பின் உயரம்ங்கறாங்க முதல் கூம்பின் உயரம்ங்கறது அதோட ரெண்டு மடங்கு தான் ரெண்டாவது கூம்போட உயரம் இந்த h2ங்கறது h1 விட ரெண்டு மடங்குங்கறாங்க சரியா h2 கீழ கதனா ரெண்டாவது கூம்பு இந்த h2ங்கறது h1 விட ரெண்டு மடங்குங்கறாங்க அப்ப இந்த இடத்துல 2h1 போட்டுங்க இந்த இடத்துல 2h1 அப்படினு போட்டுங்க அப்படி போட்டிங்கன்னா ஹெச் ஒன் ஒன் கேன்சல் ஆகிடும் சரியா டூ ஹெச் ஒன் ஏன்னா ரெண்டு மடங்குல இதை விட ரெண்டு மடங்குல ஹைட்டு ஹைட்டு ரெண்டு மடங்கு இந்த டூ மேலே போய் கிராஸ் மல்டிப்ளை ஆகும் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் பை த்ரீன்னு வரும் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும் ஃபோர் பை த்ரீனு வரும் அந்த சைடு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆர் ஒன் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூ த்ரீக்கு ரூட் எடுத்தால் ரூட் த்ரீ டூ பை ரூ த்ரீனு வரும் ஆப்ஷன் பி இஸ் தான் சார் ஆப்ஷன் பி டூ பை ரூ த்ரீ ஸ்டாண்ட்ஸு பொறுமையாக போட்டு பாருங்க மேலே கீழே போட்டு ஈக்குவல் டூ பை த்ரீ போட்டு இந்த இடத்துல இந்த உயரங்கிறது இதை விட ரெண்டு மடங்குகிறாங்க அப்ப இது ஹெச் ஒன்னு வச்சுக்கிட்டோம் இது வந்து ஹச்டுங்கிறது ரெண்டு ஹெச் ஒன் அப்படின்னு அங்கே சப்ஷியூட் பண்ணோம் சரியா சப்ஷியூட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னால் ஸ்கொயர் ஈக்குவல் அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும் டூ இஸ் டூ ரூ த்ரீ ஸ்டாண்ட்ஸு ஸோ இது ஈஸியாக அடிச்சிடலாம் டேஷ் என்றும் தமிழ் இலக்கியன்னு அடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஸோ பார்த்தாலே அடிச்சிடலாம் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிறுவப்பட்டது கரெக்ட் தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி முத்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது கரெக்ட் குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மாகாண சபை கோரியது இந்தியாவில் மட்டும் நடத்த கூட நடத்தணும்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க ரெண்டு இடத்துலயுமே நடத்துங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலாந்துலயும் நடத்துங்க இந்தியாலையும் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க சோ மூணாவது தப்பு சீனிவாசனார் வாசன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தாலே தப்பு

மெட்ராஸ் மாஜன சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல ஆனந்த சாலு வந்து செக்ரட்டரியா இருப்பார் சரியா செயலாளர் இருப்பாரு மெட்ராஸ் மகாஜன சபை எர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் அப்செக்டிவ்ஸ் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் பெற்ற தொடக்க கால அமைப்புங்கிறது சென்னை இதுவும் கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் ஆனா இதுக்கு இது காரணம் சொல்ல முடியாது அது வேற இது வேற அப்ப ரெண்டுமே கரெக்ட் மட்டும் தான் சொல்ல முடியும் ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரி அவ்வளோதான் அதோட நிப்பாட்டிடுங்க இதுக்கு இது காரணம் காரணம் இல்லை வேற ரெண்டும் சரி அவ்வளோதான் ஏ இஸ் ஆன்சர் விசார விச்ாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் ட்ரூ அப்ட் தான் சிக்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு புரட்சி இருக்கல வேலூரட்சி அதை பத்தி தப்புங்கிறாங்க இது சரி இல்லங்கிறாங்க சரியா திப்புவின் மகங்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது கரெக்ட் 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 ஸ்கூல் புக்ல ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும் டென்த் ஸ்கூல் புக்ல கிலஸ்பிக்கு வந்து ஏழாயிரம் பக்கோடாக்கள் ஆமா அந்த நபருக்கு ஏழாயிரம் பக்கோடான்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இந்த பிரிட்டிஷ் சரியா வில்லியம் பென்டிக் வாஸ் ரீகால் டு இங்கிலாண்ட் ஆமாம் வில்லியம் பெண்டிக் திரும்ப இங்கிலாந்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அமைச்சு விட்டு இது பண்ணிட்டாங்க புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமுல்பட்டு இல்லை அந்த புதிய ராணுவ விதிமுறைகளை வாபஸ் வாங்கிட்டாங்க பிரிட்டிஷ் ஸ்கூல் புக்கில் அப்படிதான் குத்துருப்பாங்க இதுதான் ஆன்சர் இதான் ஆன்சர் அதான் தப்பு அதான் ஆன்சர் சரியா ஏன்னா நாட் நாட்ரு தானே கேட்குறாங்க நாட்ருனா எது இல்லைன்னு தானே அர்த்தம் சாகிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அயோத்தி அயோத்தி தாஸ் அயோத்தி தாஸ் தோடர் இனத்துக்காக போராடியவர் ஜான் ஜான் ரத்னம் அப்படிங்கிற நபரோட இணைஞ்சு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பாரு அப்புறம் திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாரு அப்படின்னா அயோத்திதாஸ்னார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு மாநாடு வந்து நீலகிரியில் நடத்துவார் யாருன்னா அயோத்தி சரியா இந்த சாகிய பௌத்த கழகம் வந்து சென்னையில் ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிப்பார் எயிட்டீன் நைன்டி எயிட்ல ஆரம்பிப்பார் யார் அப்படின்னா அயோத்தி சரியா இது அயோத்தி பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து ஒரு பைசா தமிழர்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாரு அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சர்ச்சை வந்ததனால அதோட பெயரை தமிழ்ன்னு சொல்லிட்டு மாத்திடுவாரு சரியா ஒரு பைசாவை தூக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இயற்கை எழுதினார் யார் அப்படின்னா அயோத்திதாஸ் தான் இறந்து விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஸோ பௌத்த மதத்துக்கு மாதிரி பௌத்த ஒரு ஒரு பௌத்த பௌத்த மதத்தை வந்து பரப்புற ஒரு பரப்பாளராக மாறுவார் பின்னாடி பிற்காலத்தில் யார் அப்படின்னா அயோத்திதாஸ் தார் பெரியாரோட குருன்னு சொல்லலாம் பெரியாரோட குருன்னு சொல்லலாம் பெரியாரோட குரு மூணு பேர் இருக்காங்க ஒரு அயோத்திதாஸ்னார் இன்னொருத்தர் வந்து தங்கவையல் அப்பாதுரன்னு ஒருத்தவர் இன்னொருத்தர் புலவர் மருதையா பிள்ளைன்னு ஒருத்தவர் சரியா பிரார்த்தன சமாஜ் பிரார்த்தன சமாஜ் வந்தாலேன் தான் இந்த பிரார்த்தன ஆரம்பிச்சிருப்பாங்க ஆத்மராம் பண்டூராங் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இது வந்து அந்த எம்ஜி ராணாதே தலைப்பு கீழே குத்துருப்பாங்க சரியா எம்ஜி ஜி ராணாதே பத்தி பேசுற அங்க இந்த மூணு வரிசையா குத்துருப்பாங்க தெரியும் பூர்ண சர்வதேச ஆரம்பிச்சது எம் ஜி ராணாதே தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது சரியா டெக்கான் கல்வி கழகம் டக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு

ஒரு இடஒதுக்கீடு ஒரு இடஒதுக்கீடு கொள்கையை ஒன்று கொண்டு வந்துருப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி கட்சி ஆட்சி இல்ல அப்ப வந்து ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா சுயேச்சை சுப்பராயலோன் ஒருத்தவர் சரியா சுப்பராயன் 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 இவரோட சுயராஜ கட்சி ஆதரவோட வந்திருப்பார் சரியா உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி இருபது ஏ மூணு சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபிளாக் குளோபலைசேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் இதை எடுக்கிறது ஜூன் பத்து வரும் சர்வதேச தொழிலாளர் அமைப்புனா நீங்க ஏப்ரல் பதினொன்னு போயிடலாம் மூணு நாலு டிக்கு ஒன்று மூணு நாலு டிக்கு ஒன்று அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்போ சி ரெண்டா பிலாடாஃபியா டிக்ளரேஷன் ஆகஸ்ட் ரெண்டு என்னன்னு பார்த்துக்கங்க அதை ஆகஸ்ட் வந்து பிலாடாஃபியா டிக்ளரேஷன் ஓகேவா அரேஞ்ச் த ஃபாலோவிங் குரோனாலஜி ஆர்டர் பின்வரவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் கேட்குறாங்க சரியா பார்த்துருவோம் பிரம்ம சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு இது ஃபர்ஸ்ட்டு வந்துவிடன்னு நினைக்கிறேன் பிரார்த்தனை சமாஜ் இப்போதான் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆத்மராம் பண்டூராங் பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் சராத சதன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது பண்டித ராமபாய் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன் டூ ஃபோர் த்ரீ ஆப்ஷன் டி இஸ் தான் சார் ஆப்ஷன் டி இஸ் தான் சார் ஓகே ஓகே பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னு கேட்கறாங்க சரியா பதினாலு வயதுக்கு குழந்தைங்க குழந்தைகள்னால என்னது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் சோனலுக்கு எதிரான உரிமை இதே கொஸ்டின் தான் மேலையும் பார்த்தோம் சரியா ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் பத்தொன்பது அதெல்லாம் வரும் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது அரசு அரசமைப்பு வழித்தீர்வுகளான அமை உரிமை வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுல வரும் சரி ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுல வரும் அதுதானே அம்பேத்கர் வந்து சோளுங்குவாரு அரசு சட்டத்தில் ஆன்மாங்குவார் அடிப்படை கடமைகள் வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஏழை வரும் ஐம்பத்தொன்னு ஏழை வரும் அடிப்படை கடமைகள் இந்த அடிப்படை கடமைகள் ஆரம்பத்தில் அரசலபுரம் சட்டபுத்தத்தில் இருக்காது இந்திராந்தி சேர்ப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தில் சேர்ப்பாங்க இன்னைக்கு டேட்டில் மொத்தம் பதினோரு டியூட்டி இருக்கு அது பதினொன்னாவது அந்த டியூட்டியை வந்து சேர்த்தது யாருன்னா வாஜ்பாய் எண்பத்தி ஆறாவது சட்டத்தில் சேர்த்திருப்பாரு பதினோராம் டியூட்டி அதாவது பெற்றோர்கள் வந்து ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு கல்வி கற்க வேண்டும் சொல்லிட்டு சேர்த்துருப்பாரு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் சொரண் சிங் தான் இதை பருந்து வச்சிருக்காங்க பருந்து வச்சார் அடிப்படை கடமைகள் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்குல பண்ணிட்டு போனோம் எல்லாத்தையும் எஜுகேஷன் கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் எதுவும் இல்லை இரண்டும் கல்வினாலே கன்சியூம் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ரெண்டுமே தான் வரும் நுகர்வு பண்டம் மற்றும் மூலதன பண்டம் ஆப்ஷன் டி ஆன்சர் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டான கொஸ்டின் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பதினாலு தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதற்காக அறிவித்தது லைப்ரரி சென்னையில் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலு பழங்குடியினருக்கு ஒரு வீடு சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை இதுதான் வரும்னு நினைக்கிறேன் சரியா இதான் வரும் சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க லைப்ரரி வந்து மதுரையில் தான் சொல்லியிருப்பார் மதுரையில் தான் லைப்ரரி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலே தெரியும் சரியா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவை தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் டு எஜுகேஷன் பின்வரும் பிரிவில் எந்த கல்விக்கான எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது ஆர்டிகல் இருபத்தி ஏ அந்த எண்பத்தரா சட்டத்தி ரெண்டு வாஜ்பாய் அவர் வந்து அந்த ஐம்பத்தொன்னு ஏல பதினோரா டியூட்டி மட்டும் மாட்டார் அடிப்படை கடமைகள்ல இன்னொன்னு செஞ்சிருப்பாரு அடிப்படை உரிமையிலையும் மாற்றம் கொண்டு வந்திருப்பாரு அதாவது அந்த எண்பத்தரா சட்டத்தில சரியா கவர் தமிழ்நாட்டில் எது காடுகள் அதிகமாக கூடிய மாவட்டம் என்ன தருமபுரி இது ஏழா ஸ்கூல் புக்கு நினைக்கிறேன் பாக்ஸ்கில் கொடுத்துருப்பாங்க ஹவு மெனி வெட்லேண்ட்ஸ் ஆதார் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன இருபத்தி நாலு அறுபத்தி நாலு இது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம இதெல்லாம் யார் படிச்சுட்டு இது மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஃபேக்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வேற மாதிரி தான் கேட்பாங்க தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் இவற்றை பாதிக்காமல் எதை ப்ராப்ளம் ஹாப்பினஸ் என்வரான்மெண்ட் மாற்றணும் எதை பாதிக்கக்கூடாது கூடாது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிக்காதனால மாற்றணும் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு ஹாப்பினஸ் அண்ட் பாவர்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது சைபர் கிரைம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அதெல்லாம் யார் கண்டுக்க போறா அடிப்படையில் தேவையில்ல அது அப்போ இது மூணுமே இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுலேயும் கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஆன்சர் வந்து பெருசா இருந்தாலும் எப்பவுமே ஆன்சரா இருக்கும் நானும் இல்லை இல்ல சொல்றேன் உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்றேன் சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த பெருசா இருக்கு இந்த ரெண்டாவது பெருசா இருக்கு சரியா நான் புரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம் சரியா பண் அதுக்கப்புறம் சொல்றேன் செக் பண்றதுக்கு சரியா உடனே என்ன இது இப்படி போகலாம் ஆன்சர் பண்ண சொல்கிறான்னு சொல்லக்கூடாது யாரும் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது ரோரி சட் ரோரி செட் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் கேள்வி ரோரி செட்டு சரியா அரப்பா சிந்து சமூக பத்தி எங்க குத்துனாலும் அது கொடுப்பாங்க சிக்ஸ்த் புக்ல இருக்கு சரியா ஸ்டேட் ஸ்டேட்டட் கானிலியன்லாம் லப்பீஸ்ல சொல்லி அது உள்ளே கொடுத்துருப்பாங்க எது எல்லாம் பயன்படுத்துறாங்கன்ட்டு வம்சம் அம்லாக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் அடிமை வம்சம் இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆன்சர் பின்வரும் ஆட்சியாளர்களின் லிச்சாவி இளவரசி சுமாரதேவியை பறந்தவை யார் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சரியா ஏன்னா இவர் வைசிய வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி சத்ரிய வம்சத்தை சேர்ந்தவங்க நம்ம சத்ரிய வம்ச பெண்மணியை கல்யாணம் பண்ணா நம்ம கொஞ்சம் ப்ரஸ்டிஜ்ல மேல போயிடலான்னு சொல்லிட்டுதான் கல்யாணம் முடிப்பாரு யாரு முதலாம் சந்திரகுப்தர் சரியா அந்த நாணயங்களை கூட இந்த இவரும் இவரோட இளவரசி போட்டோ வந்து அச்சரிக்க சொல்லுவாரு அதுபடி அச்சரிச்சிருப்பாங்க ஓகேவா குப்த பேர சாராம் சதி ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் கடவு கச்சர் அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமரகுப்தர் அப்படியே ஸ்ரீ விஜய விஜயகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு போகும் சரியா கன் பவுடர் வெடிமருந்தை மருந்தை முதல் முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் சீனர்கள் வெடி இந்தியா எப்படி வராது அமெரிக்கா வராது இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் சீனர்கள் இஸ் த ஆன்சர் ஏன்னா ஐரோப்பாங்கிறது பொதுவாக தானே இருக்கு குறிப்பிட்டு சைனா தான் ஆன்சர் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் ஆக்சுவலா இது சாதவனா அப்படிங்கிற டைட்டில் கீழே வரக்கூடியது இதுக்கு ஆன்சர் வந்து அரசரு கொஞ்சம் இது அவுட் ஆஃப் போஷன் நினைக்கிறேன் சரியா சாதவனா அரசர் இஸ் த ஆன்சர் டேஷ் எஸ்டாப் த கிங்டம் இன் தொண்டை மண்டலம் டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார்கள் பல்லவர்கள் இதெல்லாம் அசால்ட்டாக இருக்கலாம் தொண்டமண்டல நம்மளே பல்லவர்கள் அடித்து தூக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது லத்தின் பெரும்பாலும் லத்தின் மொழி வார்த்தையில இருந்தாங்க நீங்க வேணா படிச்சு பாருங்க எதுவாக இருந்தாலும் சரி லத்தின்ற அந்த வார்த்தையில இருந்தா எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும் சரியா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது நூத்தி அறுபது கொஸ்டின் வைக்கும் பார்ப்போம் நூத்தி அறுபது கொஸ்டின் வைக்கும் பார்ப்போம் மொத்தம் அறுபது கொஸ்டின் இந்த வீடியோல பாத்துட்டோமா நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து இருநூறு வரைக்கும் மேக்ஸ் அது தனியா பார்ப்போம்

ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ஆன்சர் ஏன்னா இந்த தெலுங்கு கனடா இருக்குல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ் எப்போ செம்மொழின்னு அறிவிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் தமிழ் செம்மொழின்னு அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் சமஸ்கிருதம் செம்மொழியின்னு அறிவிச்சிருப்பாங்க ஸோ தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியார் ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கான ஆன்சர் மலையாளம் இந்த கொஷனுக்கான ஆன்சர் மலையாளம் வெப்ப குறைவு விகிதமானது புவி வெப்பில் இருந்து செல்ல செல்ல விலைமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் ஆறு ஆறு டிகிரி செல்சியஸ் ஸ்ட்ரைட் கொஸ்டின் கிளைமேட் டாபிக் நினைக்கிறேன் டென்த்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரைட்ல இருக்கும் ஸ்ட்ரைட் கொஸ்டின் ஆறு டிகிரி செல்சியஸ் லேப்ஸ் ரைட்னு சொல்லுவாங்க கீழ்கண்ட தேசிய பூங்காவில் தவறான பொறுத்து எழுதுக ஜிர் தேசிய பூங்கா குஜராத் ராத்திரியில ஜிர்னு ஏறுன்னு சொல்லி ஷார்ட் சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் கார்பட்டு உத்தரகாந்து

பின்வரவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றன கும்பகலை அருவி டென்த் புக்கில் தமிழ்நாடுல பிசிக்கல் ஜாகரபியில் இருக்கும் சரியா கும்பகலை அருவி அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை யுரேனியம் மற்றும் தோரியம் தூதுகளிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது கரெக்டு யுரேனியம் தோரியம் தானே பயன்படுத்துறாங்க அணு உலையில த எனர்ஜி ரிலீஸ் ஃபிஷன் ஃபியூஷன் அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் கரெக்டு இதுவும் கரெக்டு ஃபிஷனில் தானே அடுத்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது தப்புங்க இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தாராப்பூர் அணுமின் நிலையம் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஸ்கூல் புக்ல இருக்குது சரியா தாராப்பூர் அணுமின் நிலையம் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் எங்க இருக்குதான் மகாராஷ்டிரால சரியா இன்னைக்கு டேட்ல மொத்த அணு உலைகள் பாத்தீங்கன்னா அதான் அணுமின் நிலையங்கள் எட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அணு உலைகள் அதுல பயன்படுத்தக்கூடிய ரியாக்டர்ஸ் இருக்குல்ல அது மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்கு ஆனா இந்த நம்பர் மாறிட்டே இருக்கும் கரண்ட் அவர்ஸ் படிக்கிறப்ப மாத்திக்கோங்க நாட்டில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் நீலகிரி இருக்கு மன்னார் இருக்கு அகசியமலை இருக்கு நந்தா தேவிங்க நந்தா தமிழ்நாட்டில் உத்தரகாண்ட்ல இருக்கு நந்தாதேவி உத்தரகாண்ட்ல இருக்கு உத்ரகாண்ட்ல இருக்கக்கூடிய உயிர்கோளம் வந்து நந்தாதேவி சரியா மசாகான் டாக் ஷிப்யார் பாம்பே பார்த்தோன்னே அடிக்கலாம் பாம்பே ஸ்ட்ரெயிட் பொம்டிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேஷ் பொம்டிலா நாளே அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம்னாலே வந்து நதுலா ஜிலிப்லா நதுலா ஜிலிப்லானாலே சிக்கிம்ங்க இது வந்து ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க டென்த் ஜாகிரபில சரியா நாலாவது பேஜோ அஞ்சாவது பேஜோ நதுலா ஜிலிப்லா வந்து சிக்கிம்ங்க பொம்டிலா வந்து அருணாச்சல பிரதேசம்ங்க சரியா காரகுரம் பாஸ் காரகுரம் கணவாய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருங்க காரகுரம் ஜம்மு அண்ட் காஷ்மீருங்க சரியா காரகுரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிப்கிலா நதுலா ஜிலிப்லா சிப்கிலான்னு ஒன்று இருக்கு அது வந்து இமாச்சல பிரதேஷ் சிப்கிலா அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து இமாச்சல பிரதேஷ் சிப்கிலா ஜோஜிலா ஜோஜிலா ஷிப்கிலா இது ரெண்டு இமாச்சல் பிரதேஷ் ஜோஜிலா சிப்கிலா இமாச்சல பிரதேஷ் ஸ்கூல் புக் பாக்ஸ் ஆத்ம பாரத்னா என்ன உலகளாவிய சுகாதாரம் சுயசார்பு இந்தியா ஆத்ம பாரத் வந்து சுயசார்பு இந்தியா பட்ஜெட் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் இந்தியா கிளைமேட் சேஞ்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாஸ் இன் டேஷ் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிதான் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கிளாஸ்கோ சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிளாஸ்கோ சோ அவ்வளவுதான் இந்த லாஸ்ட் இது என்னது நேஷனல் போர்ட் ஆஃப் இந்தியா தேசிய பறவை மயில் எப்போ அது அறிவிச்சாங்கன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறிவிச்சாங்க தேசிய பறவை வந்து மயில்னு சொல்லிட்டு சரியா ஸோ இதோட ஒரு அறுபத்தொரு கொஸ்டின் பார்த்துட்டோம் மீதி கூடிய ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் கீழே இதுக்கான ஆன்சி பிடிஎஃபை கீழே நிப்பாட்டுறேன் அதை அப்படியே பாத்துருங்க மேக் தனியா பாப்போம் சரியா இன்னும் வீடியோ சந்திப்போம் உங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ